Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா முருங்கை சாம்பார். முருங்கை சாம்பாருக்கு ஒரு சட்டியில எண்ணெய் ஊத்திக்கங்க. கடுகு போட்டுக்கங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பிரவுனிஷா வர வரைக்கும் நல்லா வணக்கி வணக்கியாச்சு. நம்ம வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணதை எடுத்து போட்டு அதையும் நல்லா வணக்கி மைய வணக்கலாம். வணக்கிட்டே இருக்கலாம். வணக்கியாச்சு. நம்ம வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதை போட்டு நல்லா அதையும் எண்ணெயிலேயே நல்லா வணக்கலாம். நீங்கள் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்க தவிர கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் இதையெல்லாம் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் வந்து போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தாச்சு. எந்திரிச்சுங்க. நம்ம குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றி ஒரு கலர் கலரிட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளி தண்ணி, சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும். ஓகே,